ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பொட்டுக்கடலை கஞ்சி. உளுந்தங்கஞ்சி கேள்விப்பட்டீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி பொட்டுக்கடலை கஞ்சி ஈவினிங் டைமில் ரொம்ப ருசியாக ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே நம்ம செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மழை வர சீசன், மழை வந்து ஈவினிங் டைமில் மழை வர போகுது. பஜ்ஜி பண்ணுற தான் போடணுன்னு இல்லை, இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள், எதுவுமே கிடையாது. ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், ஒரு பிஞ்சு தூள் உப்பு எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் சக்கரை எடுத்திருக்கேன், ஒரு நாலு ஏலக்காய். நாலு ஏலக்காய் வந்து ஒன்றா போட்டு அரைச்சாலும் ஓகே, இல்லை பொடி பண்ணி அதை யூஸ் பண்ணாலும் ஓகே. இப்போ இந்த நாலு பொருளையும் ஒன்றா மிக்சியில் போட்டு நல்லா ஜாரில் அரைச்சிடலாம். நம்ம இந்த பொட்டுக்கடலை சக்கரை ஏலக்காய் உப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்ததை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அடுப்பை பற்ற வச்சு அதில் நம்ம டீ போடுவோம்ல, அந்த பேனை வச்சு ஒரு மூணு டம்ளர் அல்லது நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த நைஸை தண்ணி ஊற்றிலாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை, பவுட்ராக இருந்தாலே போதும். அதை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும், நல்லா நல்ல மிளகையில் நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வந்த பிறகு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை போதும் இதுவே அப்படின்னா ஓகே. இதில் கொஞ்சம் நீங்கள் தேங்காய் துருவி போட்டுக்கலாம், நல்ல ஒரு அரை அரை மூடி அல்லது கா மூடி நல்லா துருவி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப ருசி கிடைக்கும். இருங்க, நம்ம கலந்துக்கலாம். சுடு தண்ணியில் நல்லா கொதிக்குது தண்ணி. ஒன்றும் இல்லை, நான் அந்த குண்டா வந்து ரொம்ப மேலே தெரிக்கிறதுனால இதை வச்சுருக்கேன். இதுனா கொஞ்சம் அடக்கமாக உள்ளே அரை குண்டா கா குண்டா அதுக்குள்ளாரியே இருக்கும். நல்லா பாருங்கள் கொதிக்குது, நல்லா சூடாகுது பாருங்கள், நல்லா வாசனை வருது, நல்ல ஃப்ளேவராக. அந்த ஏலாச்சி போட்டுருக்கனால நல்ல ஃப்ளேவர் வருது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தேங்காய் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டம்ளரில் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் ஸ்பூன் போட்டு கொடுத்தீங்கன்னா அது ஸ்டைலாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க, பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைம் இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடிங்க. டீ காஃபியே குடிக்காதீங்க, டீ காஃபி ரொம்ப கெடுதல். பொட்டுக்கடலை சட்னி, பொட்டுக்கடலை குருமா, பொட்டுக்கடலை கஞ்சி இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க நல்லா வாசனை வருது. இதை இறக்கி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். மழை வர டைமில் இதை வச்சு மட்டும் நீங்கள் பாருங்கள், குண்டாக காலி ஆகுதலைன்னு மட்டும் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப தேவையான பொருள் ரொம்பலாம் இல்லை, வீட்டில் இருக்கா சக்கரை பொட்டுக்கடலை ஏலக்காய் மட்டும்தான். நல்லா கொதிச்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அப்படியே டம்ளரில் நம்ம மாற்றிடலாம். பாருங்க நல்லா ஒரு வாட்ரியாக இல்லாமல் ரொம்ப க்ரீமியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம நல்லா ஸ்பூனில் சாப்பிட்லாம், இல்லை நம்ம சிப் பண்ணியே குடிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிகவும் நன்றி. மீண்டும் மீண்டும் நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.